ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்சிஆர்டி கிளாஸ் நைன் ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட் சாப்டர் அந்த ஃபஸ்ட் சாப்டரில் செக்ஷன் டூ தவுட் பிரேக் ஆஃப் த ரெவல்யூஷன் நம்ம ஆல்ரெடி வந்து கிங் வந்து கொண்டு வந்த டேக்ஸ் வந்து பார்த்தோம் அந்த டேக்ஸ் எந்த காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன ரீசன் அப்படின்னா அவங்கக்கிட்ட உள்ள ட்ரெஷரி வந்து ரொம்ப எம்டியாக இருந்ததுன்னு ஓகே டேக்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களாட்டி டேரெக்டாகவே கொண்டு வந்துட முடியுமா அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓல்டு ரெஜும் ஃப்ரான்ஸில் உள்ள அந்த ஓல்டு படி ஒரு மன்னர் ஒரு அந்த கிங் வந்து ஒரு லா லாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு டேக்ஸ் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து எஸ்டேட் ஜென்ரல் அப்படிங்கிறவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று வந்து கொண்டு வரணும் அதாவது எஸ்டேட் ஜென்ரல் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாடி அதாவது த்ரீ எஸ்டேட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா அந்த த்ரீ எஸ்டேட்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து செலக்ட் ஆகி போயிருப்பாங்க ஸோ அந்த த்ரீ எஸ்டேட் பீப்புள் சேர்ந்தது அப்படின் தான் எஸ்டேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த எஸ்டேட் ஜெனரலை வந்து இவங்க வந்து இவங்க மூலியமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேக்ஸை வந்து கிங் வந்து கொண்டு வர முடியும் பட் கிங்குக்கு வந்து ஒரு பவர் என்ன இருக்குன்னா இவர் கிங் வந்து எந்த டைமில் நினைக்கிறாரோ இப்போ வந்து மார்னிங் மீட்டிங் வச்சுக்கலாம் இல்லை ஈவினிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க வருவாங்க ஸோ அந்த பவர் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கிங்க்கிட்ட இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஒன் ஸோ இது மாதிரி டேக்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லோரையும் அதாவது இந்த எஸ்டேட் அந்த பொலிட்டிக்கல் பாடியை வந்து மீட்டிங்க்கு வந்து கூப்பிட்றாங்க ஆல்ரெடி இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்தது சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் அதாவது திரும்ப எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மே செவன்டீன் எயிட்டி நைன் அதாவது ஒரு கால்குலேட் பண்ணி ப பண்ணி பார்த்தோம்னா எப்படியும் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் இயர் வந்து அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மீட்டிங் வந்து வருது எதுக்காக அப்படின்னா இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஓகே இது வந்து என்ன மாதிரியான எப்படி வந்து இப்போ நமக்கு வந்து தெரியும் ஒரு லா வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னா லோக்சபா இருக்கட்டும் ராஜ்யசபா இருக்கட்டும் அங்கே வந்து பில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதேமாரி அந்த டைம் பீரியடில் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு டேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிங் வந்து அந்த ப்ரொப்போசலை வந்து வைக்கணும் இந்த ப்ரொப்போசல் அப்படிங்கிறது வந்து எங்கே இந்த மீட்டிங் நடந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம்ல அந்த வேர்சைல் அதாவது ரொம்ப ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணுறாங்கன்னு ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து கிராண்டாக வந்து எல்லோரையும் கூப்பிட்டு வந்து இந்த ப்ரப்போசல் வந்து நடக்குது பட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டூ எஸ்டேட் இருக்காங்கள்ல அங்கேருந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ரெப்ரெசன்டேட்டிவ் தான் வருவாங்க அதாவது ஃபஸ்ட்லேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர் நெக்ஸ்ட் செகண்ட்லேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர் தான் வருவாங்க பட் அந்த தேர்ட் எஸ்டேட்லேருந்து மொத்தம் எத்தனை பேர் வருவாங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு டோட்டலாக பார்த்தா இங்கேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து வருவாங்க ஓகே இவங்களுக்கு எப்படி இருக்கும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு டூ எஸ்டேட்டில் உள்ள அந்த த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருப்பாங்க மெம்பர்ஸ் இருப்பாங்கள அவங்க வந்து எதுக்கு எதுக்கு நேராக பார்த்தா மாதிரி உட்காந்துருப்பாங்க இவங்க பின்னாடி அதாவது ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் எஸ்டேட்டுக்கு பின்னாடி அவங்க உட்காந்துருக்கவங்களுக்கு பின்னாடி பேலன்ஸ் இருக்கிற சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இந்த பக்கம் த்ரீ ஹண்ட்ரட் இந்த பக்கம் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் என்ன பண்ணணும் அவங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கணும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு எஸ்டேட்டில் உள்ளவங்க வந்து உட்காந்துருப்பாங்க அவங்க பின்னாடி இவங்க நின்றுக்கிட்டு தான் இந்த டேக்ஸ் பற்றின விஷயங்களை வந்து பேசணும் அதுவும் முக்கியமாக இந்த தேர்ட் எஸ்டேட்டில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எஜுகேட்டட் மெம்பர்ஸ் தான் அதிகமான அளவுக்கு வந்துருப்பாங்க யார் யாரெல்லாம் இதில் வந்து என்ட்ரி கிடையாதுன்னா உமென்ஸ் ஆர்டிசன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸோ இவங்கலாம் வந்து இதுக்குள்ளே வந்து அலோடே கிடையாது ஒன்லி எஜுகேட்டட் அந்த ப்ராஸ்பரஸ் மெம்பர் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து இதுக்குள்ளே வந்து அலோட் ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெசன்ஸாக இருக்கட்டும் இல்லை உமன்ஸாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து நீங்கள் இது மாதிரியான விஷயங்களை வந்து போய் சொல்லுங்கள் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறோம் எங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஃபார்ட்டி தௌசண்ட் லெட்டர்ஸை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க நீங்கள் வந்து போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஓகே இப்போ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்காங்க தேர்ட் எஸ்டேட்டில் ஃப அந்த பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு எஸ்டேட்லேயும் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அவங்களும் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்காங்க ஸோ இந்த ப்ரொப்போசல் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு ஓட் பேஸ் பண்ணி தான் பட் இந்த ஓட் அப்படிங்கிறது வந்து மெம்பரை வந்து கேல்குலேட் பண்ண முடியாது இது வந்து ஒரு எஸ்டேட்டுக்கு ஒருத்தவங்க அதாவது ம அந்த ஃபர்ஸ்ட் எஸ்டேட்டில் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் அப்படின்னா அவங்க ஒன் ஓட்டு தான் அந்த த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸுமே வந்து பேசி ஒன் ஓட்டு செகண்ட் எஸ்டேட்டில் ஒன் ஓட்டு தேர்ட் எஸ்டேட்டில் ஒன் ஓட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேக்ஸ் பே பண்ணுறவங்க யார் தேர்ட் எஸ்டேட்டு பீப்புள் தான் வந்து பே பண்ணுறாங்க அப்போ இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஓட் போட மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டுருக்காங்க அதுவே அவங்களாட்டி என்ன பண்ண முடியல லைஃப் வந்து ரன் பண்ண முடியல இதில் வந்து திரும்ப டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஓட் போட மாட்டாங்க பட் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு இருக்கிற எஸ்டேட் ஃபஸ்ட் டூ ஒன் அந்த கிளர்ஜியாக இருக்கட்டும் அந்த நொபிலிட்டியாக இருக்கட்டும் ஸோ அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணுறதே கிடையாது ஸோ அவங்களுக்கு டேக்ஸ் இன் இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை டிக்ரீஸ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஓட் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஸோ மொத்தமாக த்ரீ ஓட் இந்த த்ரீ எஸ்டேட்டு சேர்த்து அதில் டூ ஓட்டு வந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல ஸோ அந்த அந்த மெத்தட் தான் ஸோ அதுக்காக வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது என்ன அப்படின்னா இது வந்து முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அதாவது சிக்ஸ்டீன் ஃபிஃப் ஃபோர்டீனில் வந்து நடந்தது ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து இது இப்போ வைக்கக்கூடாது இப்போ வந்து ஒவ்வொரு மெம்பருக்கும் வந்து ஒரு தனி ஓட்டு அப்படின்னு நீங்கள் வைக்கணும் அப்படி வச்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ அவங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஒரு மோஸ்ட்லி இங்கே தேர்ட் எஸ்டேட்டில் வந்து இருக்கிற சிக்ஸ் ஹண்ட்ரட் பேருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க இப்போ நமக்கு வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நம்ம யாருமே விரும்ப மாட்டோம் ஸோ கண்டிப்பாக ஓட் பண்ண மாட்டாங்க அதேமாரி பேலன்ஸ் அந்த சைடையாக இருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல ஸோ அதில் எப்படியும் வந்து ஒரு நாலு பேராவது ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் மனசாட்சி விட இல்லை பாவம் எ ஏதாவது ஒரு நாலு பேர் கம்மியாக போட்டால் கூட இவங்க சைடில் அந்த டேக் வந்து பாஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு எஸ்டேட்டுக்கே வந்து நீங்கள் ஒன் ஓட் வைக்கிறீங்க ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து சாதகமாக முடியுது ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண மாட்டோம் இது மாதிரி வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ரொசாயோட இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஸோ அதை வந்து நீங்கள் கொண்டு வாங்க பீப்புளுக்கும் ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் இடையில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து கொண்டு வாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஓட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பட் இதுக்கு லூயி சிக்ஸ் சிக்ஸ்டீன் வந்து என்ன பண்ணுறாருன்னா மறுத்துடுறாரு உங்கள் இஷ்டத்துக்கெலாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது தேர்டு அந்த தேர்டு ஸ்டேட்டில் உள்ள மெம்பர் எல்லாமே வந்து வெளியே போயிடுறாங்க ஏன்னா எப்படியும் வந்து அந்த பேலன்ஸ் ரெண்டு பேர் ஓட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களோடது வந்து ஒன்றுமே யூஸ் ஆகாது ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு வைக்கணும் இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தையும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அந்த அசம்பிளியை விட்டு வெளியே வந்துடுறாங்க ஓகே இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கிங் கேட்குற மாதிரி இல்லை இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ அதுக்காக இவங்க எல்லாமே தேர்டு ஸ்டேட்டில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலுமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது மாதிரி நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் நம்மளை வந்து இன்னொரு கீழே தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ ஜூன் டுவெண்ட்டி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெர்சைல்ஸில் வந்து அந்த டென்னிஸ் கோர்ட் இருக்குல்ல ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகுறாங்க அசம்பிள் ஆகி இவங்களுக்கு இவங்களே வந்து கொண்டு வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அசம்பிளி அப்படின்னு தனக்கு தானே ஒன்று வந்து உருவாக்கிக்கிறாங்க ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்க அந்த டைம் பீரியடில் தான் ஜூனில் வந்து நடக்குது இவங்களே வந்து நேஷ்னல் அசம்பிளியை கொண்டு வந்துடுறாங்க நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமத்துக்காகவும் என்ன பண்ணக்கூடாது நம்ம வந்து கழிஞ்சு போயிடவே கூடாது நம்மளுடைய நம்மளுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா இந்த மொனார்கையோட அந்த பவரை வந்து கம்மி பண்ணணும் அந்த பவரை வந்து ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து நமக்கான ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வரணும் ஸோ அது வரைக்கும் அது நடக்கிற வரைக்கும் நம்ம யாருமே என்ன ஆகக்கூடாது அப்படின்னா கலைஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து லீட் பண்ணுறது யார் அப்படின்னா மிராபியோ அண்டு அபிசியாஸ் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஆக்சுவலி இந்த மிராபியோ அண்ட் அபிசியாஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிராபியோ அப்படிங்கிறது வந்து ஒரு நோபல் ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஒரு ஆள் தான் பட் இவர் வந்து என்ன வெறுக்கிறாரு அப்படின்னா இந்த நம்ம பேர்த் நாள் மூலிமா கிடைக்கிற இந்த ப்ரிவிலேஜஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது முக்கியமாக இந்த ஃபியூடல் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா அதுதான் அந்த த்ரீ எஸ்டேட்ஸ் சொன்னோம்ல ஸோ இப்போ பேர்த்தை வச்சு நம்ம வந்து இப்படிலாம் பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு இவர் வந்து அதுக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக இருக்காங்க ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா லீட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இண்டியோ கோர்ட்டில் இருந்துக்கிட்டு நிறைய ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நிறையா வந்து ஜேர்னலை வந்து கொண்டு வராங்க அவங்களுடைய பவர்ஃபுல்லான ஸ்பீச் இது எங்கே பார்த்தாலுமே வந்து வெளியே போக ஆரம்பிக்குது நெக்ஸ்ட்டு ஒன் அபிசியாஸ் ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த லீட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அபிசியாஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி இவர் வந்து ஒரு ப்ரெஸ்ட்டு ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கையில் ஒரு பேம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுறாரு வாட் இஸ் தேர்ட் எஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் பேம்ப்ளேட் அப்படின்னா இப்போ நம் நம்ம ஏதாவது ஒரு எதிர்ப்பு ஒரு பழகை ஒரு பழகையில் வந்து எழுதிலாம் அந்த ஒரு போர்டில் வந்து நம்ம எழுதி வைப்போம்ல இப்போ நார்மலாக எங்கே ஒரு ப்ரோட்டஸ் நடந்தாலுமே எழுதி வைப்போம்ல ஸோ அதுதான் ஒரு துண்டு சீட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து எடுக்கிறாரு ஓகே இது ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இதை நான் வந்து சொல்லலாம் இதில் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் செவன்டீன் எயிட்டி நைன் தான் இன்னும் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி டூவில் வந்து டச் பண்ணல அது பின்னாடி வரும் நான் இதை இப்போ சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது ஸோ அதுக்காக தான் இது ரிவம்பருக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக படித்ததுக்கு அப்புறம் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் என்ன ஆகுது அப்படின்னா நேஷ்னல் அசம்பிளி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கான கான்ஸ்டியூஷனை வந்து கொண்டு வந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபுல்லாகவே எங்கே நடக்குது அப்படின்னா அந்த இண்டோர் கோர்டுக்குள்ளே தான் வந்து நடக்குது பட் ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரான்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கு நட இருக்காங்க ஏன்னா என்ன நடக்குது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல நெக்ஸ்ட்டு ஒன் வின்டர் டைம் அந்த டைம் பீரியட் வந்து வின்டர் ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து ஹார்வெஸ்ட் வந்து ரொம்ப பேடாக இருக்குது இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட் கிரெயின்ஸ் கரெக்டாக இல்லை நெக்ஸ்ட் ஒன் பிரெட்டோட அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம் தான் ஒரு பொருள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அது இன்னும் வந்து விலை அதிகமாகும் நம்ம வந்து விற்கலாம் அப்படின்ட்டுன்னு உமன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக்கரி வாசலில் வந்து ஒரு பெரிய லைனில் வந்து நிற்கிறாங்க ப்ரெட்டுக்காக பட் அந்த டைம் பீரியடில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெட்டெல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே வந்து கோவப்பட்டு கடையெல்லாம் உடச்சி இந்த பேக்கரி அதெல்லாம் வந்து உடச்சிட்டு அங்கே உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க நெக்ஸ்ட்டு இதே கோவத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரீஸ்க்கு வந்து போகிறாங்க ஸோ ஃபோர்டீன்த் ஜூலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடில் தான் வந்து இந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் அந்த பேஸ்டேயில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னிங்கன்னா உடைக்கிறாங்க ஸோ இது மாதிரி வந்து இவங்க வந்து இந்த ப்ரெட்டுக்காக வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுற அந்த டைம் பீரியடில் தான் கிங் வந்து என்ன பண்ணுறாங்க இது மாதிரி உள்ள பேரிசிட்டியில் வந்து ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் கிங் இது ட்ரூப்ஸ் வந்து கூப்பிட்றாங்க பட் அந்த டைம் பீரியடில் தான் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது அவங்க வந்து நம்மளை வந்து ஃபயர் பண்ண வராங்க அப்படின்றன்னு ஸோ இப்போ இப்போ உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி வந்து புரியும் நெக்ஸ்ட் ஒன் இந்த ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது வில்லேஜ் டு வில்லேஜ் அப்புறம் எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பரவ ஆரம்பிக்குது ஸோ அதுக்காக பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து யார் யாரெல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்களோ அந்த இடத்தலாம் கொண்டு எடுத்துகிட்டு வராங்க நெக்ஸ்ட்டு வந்து மேன்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது சாரி மேனார் அப்படிங்கிறதுனா ஒன்றும் கிடையாது மேன்ஷன்ஸ் இருக்குல்ல ஸோ அதுதான் அதிலெலாம் வந்து நிறையா வந்து பதுக்கெலாம் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே உள்ள அந்த க்ராப்ஸ் அது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு ஒன் நோபிள்ஸ் தங்கியிருப்பாங்கள்ல அந்த இடத்துக்கே டைரெக்டாக போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் அங்கே இருக்கிற அந்த ஹோல்ஸ் பித் ஃபோக்ஸ் அதாவது அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அந்த ஸ்டூல்லாம் இருக்கும்ல அந்த டூல் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எடுத்துக்கிட்டு வராங்க நெக்ஸ்ட் ஒன் அவங்க யாராவது பீப்புள் வந்து இப்போ யார்கிட்டயே வந்து கடன் வாங்கியிருப்பாங்கள்ல ஸோ அதுக்கான இந்த டியூ பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எரிச்சிறாங்க ஸோ இது மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்குது இதனால் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீடுகளில் விட்டு வந்து நிறைய நோபல்ஸ் வந்து வெளியே ஓடி போயிடறாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா மைக்ரேட் ஆகி பக்கத்தில் உள்ள கண்ட்ரிலோ இல்லை அவங்க ரிலேட்டிவ் வீட்டு வீடுகளுக்கும் வந்து இது மாதிரி வந்து போக ஆரம்பிச்சுறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ இந்த நீங்கள் அந்த ஃபிகோ சிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது ஸோ இவருக்கு வந்து கிங்குக்கு வந்து தெரிஞ்சிடுது லூயி சிக்ஸ்டீனுக்கு வந்து தெரிஞ்சிடுது ஓகே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது இதை நம்மளாட்டையும் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது ஏன்னா நோபிள்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரமிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு மேன்ஷன் எல்லாத்தையுமே வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் உள்ள க்ராப்ஸ்லாம் வந்து எடுத்துட்டாங்க வேறு வழியே இல்லாமல் இந்த நேஷ்னல் அசம்பிளி அசம்பிளி கொண்டு வந்திருக்க அந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து வராங்க ஓகே இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கிங் வந்து இது வந்து ஒத்துக்கிறாரு இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் அந்த நேஷ்னல் அசம்பிளியில் கொண்டு வந்திருக்க கான்ஸ்டியூஷனில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபியூடல் சிஸ்டத்தை வந்து அபாலிஷ் பண்ணணும் நெக்ஸ்ட் அந்த ஃபியூடல் சிஸ்டத்து மூலயமா கொண்டு வர டேக்ஸஸ் அதாவது அந்த த்ரீ எஸ்டேட் அப்படிங்கிற விஷயத்தை அபாலிஷ் பண்ணணும் நெக்ஸ்ட் அந்த தேர்ட் எஸ்டேட்டு மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க நெக்ஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளர்ஜிக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருப்பாங்களே ஸோ இவங்க பீசன்ஸை வந்து பெசன்ஸை வந்து அவங்கள கீழே வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட இந்த அக்ரிகல்ச்சர் அந்த ப்ரொட் ப்ரொடியூஸை வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த டேரக்ட் டேக்ஸஸ் அதெல்லாம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு தனி ப்ரிவிலேஜஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு கொண்டு வராங்க தேர்ட் ஒன் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த விஷயம் தான் அந்த டேக்ஸ் இருக்கில் அந்த வந்து சர்ச் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கொண்டு வ அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரைப் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி முன்னாடி வந்து ப்ரீவியஸாக பார்த்துப்போம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த லேண்ட்ஸ் வந்து யார்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த நோபல்ஸ் கிட்ட தான் இருந்தது நெக்ஸ்ட்டு கிளர்ஜி கிட்டே இருந்ததுன்னு ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இருந்து வாங் வாங்கிடணும் கவர்மெண்ட் வந்து அவங்க இருந்து வாங்கிடணும் அவங்களுக்கு இது மாதிரி எந்த ஒரு லேண்டுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றின லேண்டோட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டூ பில்லியன் லிவர்ஸ் ஸோ நம்ம முன்னாடி படித்தப்போ என்ன படித்தோம் டெப்ட் மட்டுமே அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அதுக்காகவே வந்து டென் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து சார்ஜ் போட்டுட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஷரி வந்து எம்டியாக இருக்குன்னு பார்த்தோம் பட் இவங்க கிட்டேருந்து கொண்டு வந்த அந்த லேண்ட் மூலியமாகவே எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ பில்லியன் லெவலுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்கக்கிட்டே வந்து லேண்ட் வந்து இருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒன் ஃப்ரான்ஸ் பிகம் ஏ கான்ஸ்டியூஷனல் மொனார்டி ஸோ கான்ஸ்டியூஷ்னல் மொனாரிட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து மொனார்கி அப்படிங்கிறது வந்து அவருக்கு மன்னருக்கு கீழே வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ செய்யலாம் அவர் என்ன யோசிக்கிறாரோ அந்த விஷயங்களை வந்து பண்ணலாம் அவருக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுனே கிடையாது பட்டு ஃபான்ஸ் வந்து இப்போ கொண்டு என்ன கொண்டு வந்துருச்சுன்னா ஒனார்கிட்டாகவே இருந்தாலும் இந்த கான்ஸ்டியூஷன் படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதுக்கு கீழே தான் நீங்கள் வந்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் நைன்டி ஒனில் நேஷ்னல் அசம்பிளி வந்து கம்ப்ளீட்டாக இந்த கான்ஸ்டியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணிடுறாங்க இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் த மொனார்க் லிமிட் த பவர் ஆஃப் த மொனார்க் அதாவது மொனார்க்கோட பவரை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லிமிட் தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு வைக்கிறாங்க ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த ஸ்ப்ரிட் ஆஃப் லா அப்படிங்கிறத வச்சு கொண்டு வராங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூஷன் அதாவது எல்லா பவருமே ஒரு பர்சன் கீழே இருக்கக்கூடாது அதாவது ஓ பர்சன் அப்படின்னு எதை மீன் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு கிங்கு கீழே இருக்கக்கூடாது அவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்கணும் அதாவது லெஜிஸ்லேட்டர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி ஸோ இது மாதிரி இருக்கணும் இது இவங்களுக்கு கீழே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் வந்து பிரித்து கொடுக்கணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்டிவ் பர்சன்ஸ் ஸோ ஆக்டிவ் பர்சன்ஸ் பேசிவ் சிட்டிசன்ஸ் சாரி சிட்டிசன்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்களாட்டி ஓட்டிங் போட முடியும் ஓட் போட முடியும் பேசிவ் சிட்டிசன் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஓட்டு கிடையாது யார் யாருன்னா உமன்ஸ் சில்ட்ரன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்களே ஸோ அவங்களுக்கெலாம் ஓட்டு உரிமை வந்து கிடையாது மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக்டிவ் சிட்டிசனில் மொத்தம் எத்தனை பேருக்கு டுவெண்ட்டி எயிட் மில்லியனில் ஜஸ்ட்டு ஃபோர் மில்லியன் மட்டும்தான் வந்து ஓட் பண்ண முடியும் ஸோ இந்த ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் மென்னை வந்து ஓட் பண்ணுவாங்க டைரக்ட் ஓட் மூலிமா அவங்கள வந்து எலக்ட்ரோஸ் அப்படிங்குறோம் அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷ்னல் அசம்பிளி அசம்பிளியில் உள்ள செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸை வந்து அவங்க ஓட் போட்டு கொண்டு வருவாங்க நெக்ஸ்ட்டு ஒன் இந்த நேஷ்னல் அசம்பிக்கு கீழே தான் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும் அதாவது அந்த எக்ஸிகியூட்டிவ் யார் யார்னா கிங் அண்ட் மினிஸ்டர் இவங்களுக்கு கீழே மீன்ஸ் கண்ட்ரோல் இருக்கும் இப்போ இவ்வளோ நாள் வந்து கிங்குக்கு ஒரு கண்ட்ரோல்லாம் கிடையாது அவருக்கு கீழே தான் இல்லாமல் இருந்தாங்க பட் இனிமேல் நேஷ்னல் அசம்பிளி வந்து இந்த கிங்காக இருக்கட்டும் மினிஸ்டர்ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் வந்து நேஷ்னல் அசம்பிளிக்கு வந்து இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இந்த ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் வந்து ஜுடிஷியை மட்டும் அதாவது ஜுடிஷியல் உள்ள ஜட்ஜை டைரெக்டாகவே ஓட் பண்ண முடியும் ஸோ இது மாதிரியான விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செவன்டீன் நைன்ட்டி ஒனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த நேஷ்னல் அசம்பிளி வந்து இன்டைரக்டாக எலக்ட் பண்ணி இன்டேரக்டாக எலெக்ட் பண்ணுறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதாவது இன்டேரக்டாக யார் எலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் அசம்பிளியே தான் ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் வந்து என்ன கொண்டு வருதுன்னா இந்த கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தவங்களும் நேஷ்னல் அசம்பிளின்னு தனத்தானே சொல்லிக்கிட்டாங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து டைரெக்டாக என்ன பண்ண முடியாது நேஷ்னல் அசம்பிளியை வந்து அதில் உள்ள மெம்பர்ஸை செலெக்ட் பண்ண முடியாது இன்டெரெக்டாக தான் இன்டெரெக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து பிரசிடண்ட்டை வந்து என்ன பண்ண முடியாது டேரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது ஸோ இன்டைரெக்ட் எலெக்ஷன்ஸ் தான் அதே மாதிரி தான் பீப்புள் வந்து எலக்ட்ரோல்ஸை மட்டும் டைரெக்டாக வந்து செலக்ட் பண்ண முடியும் ஓகே இதில் வந்து யார் யாரெலாம் ஓட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிசனுக்குமே ஓட்டுரிமை அப்படிங்கிறது வந்து கிடையாது என்ன ரீசன் அப்படின்னிங்கன்னா உமனுக்கு வந்து கண்டிப்பாக கிடையாது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கிடையாது நெக்ஸ்ட்டு டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அதாவது எப்படி பே பண்ணணுன்னா அவங்களுடைய மூணு நாள் சம்பளம் இருக்குல்ல அந்த மூணு நாள் சம்பளம் அளவுக்கு யார் டே டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்களோ அவங்களாட்டி மட்டும்தான் ஓட் பண்ண முடியும் ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் ஓட் பண்ணுவா அந்த வெல்தியர் பீப்புள்ஸ் தான் ஓட்டிங்கே இப்படி அப்படின்னா அப்போ அதில் நிற்கிற அந்த எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் இல்லை நேஷ்னல் அசம்பிளி அவங்க எல்லாமே வந்து ஒரு வெல்த்தியான பீப்புள் மட்டுந்தான் உமன்ஸாக இருக்கட்டும் இல்லை ரிமைனிங் மென்ஸ் அவங்க எல்லாமே வந்து என்னவா கன்சிடர் பண்ணுறாங்கன்னா பேசிவ் சிட்டிசன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி எந்த யார் ரொம்ப ஹை டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு வராங்க ஓகே இவங்க கொண்டு வந்த ஒரு இது வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென் அண்டு சிட்டிசன் ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு இது வந்து தான் அவங்க கொண்டு கொண்டு வந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இதில் வந்து டிக்ளேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் த மென் அண்ட் சிட்டிசன்ஸ் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்ஸ் அப்படிங்கிறது எது குறிக்குதுன்னா ரைட் டு லைஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் ஈக்வலிட்டி பிஃபோர் லா ஸோ இது மாதிரி நேச்சுரலாக இருக்கிற ஒரு ரைட்ஸ் அதாவது யாருமே வந்து என்ன பண்ண முடியாது அவங்கக்கிட்டேருந்து இந்த ரைட்ஸை வந்து வாங்க முடியாது ஸோ அவங்கள்டேருந்து இதை பறிக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது ஸோ அது மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து वेणुम அவங்களுக்காக உள்ளது அப்படிங்கிறது தான் இந்த கான்ஸ்டியூஷன் மூலயமா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே இந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோர்ஸ் சோர்ஸியில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஒரு மென்னாக வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்காவே அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே உண்டு ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நேம் பார்த்தாலே தெரியும் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் ஸோ இப்போ இந்த இடத்துல எதை நீங்கள் குறிக்கிதுன்னா உமனுக்கு வந்து ஒரு அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது வந்து கிடையாது நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் செகண்ட் ஒனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் அசோசியேஷனுக்கும் வந்து என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னா பீப்புளுடைய அந்த ரைட்ஸை வந்து பாதுகாக்கணும் அவங்ககிட்டேருந்து யாருமே பறிக்காத அளவுக்கு அது வந்து ஒரு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் அவங்களோட லிபர்ட்டியாக இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து யாருமே வந்து பறிச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தேர்டு ஒன் சா அதாவது அந்த நாட்டுக்குன்னு ஒரு சவனிட்டி அந்த இறையாண்மை இருக்கும்ல அதை வந்து எந்த ஒரு குரூப்போ இல்லை இண்டிவிஜுவலாக என்ன பண்ண முடியாது அதை வந்து பறிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபோர்த்து ஒன் லிபர்ட்டி இருக்குது ஓகே லிபர்ட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதாவது ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது காயப்படுத்த முடியாது இப்போ நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இப்போ நம்ம வந்து ரைட் டு ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா ப்ளேஸ்லேயுமே எல்லோரையும் பற்றி நம்ம வந்து பேசிட முடியாது ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்குது அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு வந்து செய்யக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க நெக்ஸ்ட் அதேமாரி ஒரு பர்டிகுலர் சொசைட்டியோட குரூப்பையே வந்து என்ன பண்ணக்கூடாது அவங்கள வந்து தாக்குற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் வந்து செய்யக்கூடாது சிக்ஸ்த்து ஒன் இந்த லா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் தான் அதாவது மென்னாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் தான் தவிர ஒருத்தவங்க மேலே கீழே அது மாதிரியான விஷயங்கள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன்த்து ஒன் எந்த ஒரு எ எந்த ஒரு மென்னி வந்து என்ன பண்ணக்கூடாது லாக் லாக்கு கீழே வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிக்கலாம் சும்மா தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை வந்து அக்யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ஜெயிலில் வந்து அடைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே லெவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிசனுக்கும் அவங்க வந்து பேசலாம் எழுதலாம் இல்லை அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு நியூஸ் பேப்பராகவோ இல்லை ஜேர்னலாகவோ வந்து வெளியிடலாம் அது வந்து தப்பு கிடையாது அதுக்காக கொடுத்துருக்குற அந்த ஃப்ரீடத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது அபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க டுவெல்த்து ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நெக்ஸ்ட் அந்த காமன் டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து தேவையானதுக்கு மட்டும்தான் போடணும் காமன் டேக்ஸ் அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும் இதுவும் தேவையான விஷயத்துக்கு தான் சும்மா வந்து டேக்ஸ்லாம் வந்து போடக்கூடாது அதாவது நமக்கு வந்து தேவை ஒரு கவர்மெண்ட் வந்து ரன் ஆகணும் இல்லை அது மாதிரியான விஷயத்துக்காக கரெக்டான டேக்ஸஸ் காமன் டேக்ஸஸ் மட்டும்தான் பொண்ணுமே தவிர அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செவன்டீன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுடைய சொத்துக்களை வந்து என்ன பண்ணக்கூடாது அபகரிக்கக்கூடாது அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்காம எடுத்துக்கக்கூடாது ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு லேண்ட் இருக்குது அது வந்து பீப்புளுக்கு வந்து யூஸ் ஆகும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் இப்போது ஒரு ரோட் போடணும் இல்லை ஒரு ரயில்வே ட்ராக் போடணும் இல்லை இது மாதிரியானது ஒரு விஷயம் வருது அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு தேவைப்படுற வகையில் மட்டுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்ககிட்டேருந்து அந்த லேண்ட் வாங்கிக்கலாம் பட் அந்த லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த லேண்டுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் ஆகுமோ முடியுமோ உங்களுக்கு எவ்வளோ அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டுமோ தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இந்த பிக்சரில் வந்து ஒரு ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதில் உள்ள நீங்கள் சிம்பல் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ராட் மாதிரி இருக்குது மேலே கேப் கேப் இருக்குது நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்னேக் வந்து ஓகே ஸ்னேக் வந்து வாழை வந்து கடிக்கிற மாதிரி ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்காக வந்து அந்த பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து காட்டியிருப்பாங்க ஓகே எதுக்காக இந்த பிக்சர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மென் அண்ட் உமனுக்கு வந்து எயிட்டீன் சென்ச்சுரியில் வந்து படிக்க தெரியாது நெக்ஸ்ட்டு வந்து எழுத தெரியாது இது மாதிரி தான் இருந்தாங்க அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு இது மாதிரியான ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இது மாதிரி பிக்சரை வச்சு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்பாங்க அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் செயின் ஒரு செயின் வந்து ப்ரோக்காக மாதிரி ஸோ இது வந்து எதை வந்து சொல்லுது அப்படின்னா இனிமேல் அடிமைகளுங்கிறவங்க வந்து யாருமே கிடையாது இது மாதிரி சங்கிலி போட்டு யாரையும் விற்க முடியாது எல்லாருமே வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு த பண்டில் ஆஃப் ராட்ஸ் இது வந்து என்ன சொல்கிற சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதுக்கு பண்டல் ஆஃப் ஒரு ராடை வந்து ஒரு பண்டலாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அது மேலே உள்ள அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா அது ஃப்ரான்ஸோட ஃப்ளாகு ஸோ அதோட இது தான் ப்ளூ ஒயிட் அண்ட் ரெட் எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு சிங்கிள் ராடை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வந்து உடச்சிடலாம் அது பட் ஒரு பண்டல் ஆஃப் ஃப்ராடை வந்து நம்மள்ட்ட என்ன பண்ண முடியாது உடைக்க முடியாது இது எது சொல்கிறாங்க அப்படின்னா யூனிட்டியை தான் சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ நாள் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து வந்தது பட்டு ஒரு எல்லோருமே சேர்ந்து பண்ணினதுனால தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்குறதும் மேக் பண்ண முடிஞ்சுது ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டென்த் இஸ் யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேர்டு ஒன் வந்து த ஐ ஏ ட்ரையாங்கிள் ரேடியேட்டிங் லைட்டு ஸோ இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா நாலேஜ் பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ நமக்கு வந்து எது வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அதாவது சன்லேருந்து அந்த ரேஸ் இருக்குல்ல ஸோ சன்லேருந்து ஏதாவது ஒன்று வந்ததுன்னா இருட்டை வந்து இல்லை ஸோ அந்த மாதிரியான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து சிம்பிள் ஆஃப் ராயல் அந்த ராயல் பவரை வந்து காட்டியிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்நேக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய வாழை வந்து தானே கடிச்சுக்குது ஸோ இது மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஒரு இந்த ரிங்குக்கு வந்து எது ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கேப் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்லேவ்ஸ் இருக்கங்கள அடிமைகள் அவங்களுடைய ஃப்ரீடமை வந்து இது குறிக்குது ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா அவங்க வந்து கையில் உள்ள அந்த செயினை வந்து உடச்சிருப்பாங்க ஸோ இந்த செயினை உடைக்கிறது மூலயமா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவங்க வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிட்டும் இனிமேல் யாருக்குமே அடிமைகள் கிடையாதுன்னு காட்டியிருக்காங்க பட் சேம் டைம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கலர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் அந்த கை கிட்டே வந்து ஒயிட் கலர் இருக்குது ரெட்டு இது வந்து ஃப்ரான்ஸோட அந்த நே ஃப்ளாக் இருக்குல்ல அதோட நேஷ்னல் கலரை வந்து குறிக்குது ஓகே இது வந்து எதை சொல்லுது அப்படின்னா அந்த லாவோட அந்த பர்ஃபெக்ஷனை பற்றி வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அந்த லா டேப்லெட் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னா ஓ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப ஈக்குவலாக இருக்குது ஸோ ஒன்றுக்கு வந்து ஒன்றும் எப்படி இல்லை அப்படின்னா மேலே கீழே அப்படின்னு கிடையாது ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது இது மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பீப்புளுமே வந்து ஈக்குவல் தான் ஒருத்தவங்க மேலே கீழே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் செக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா த ஃப்ரான்ஸ் அபாலிஷ் மொனார்கி அண்ட் பிகம் ஏ ரிபப்ளிக் இது வந்து பார்ட் த்ரீல வந்து பார்க்கலாம் இப்போ எடுத்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்